வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பழங்களை பற்றி பார்க்க போகிறோம். பழங்கள் வந்து பழுத்து அது வந்து பரவுது இல்லையா, விதைகள் வந்து பரவுது இல்லையா, இந்த சூழ்நிலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். பழங்கள் பொதுவாக வந்து பார்க்குறோன்னா, அதாவது ஒரு பெரிய ஒரு மனிதர்களை, அதாவது ரொம்ப ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ஞானம் அடைந்தவர்களை வந்து பார்க்குறோன்னா, ஒரு பழம் போன்றவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களால நிறைய பேர் வந்து பார்க்குறோன்னா அவங்களால பயன்பெறுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்க்குறோன்னா, ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னாலோ, ஒரு திடீர்னு வந்து ஒரு ஜுரம் வந்துருச்சு, அல்லது வேறு ஏதாவது ஒரு உடல் உபாதைக்காக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து விசிட் பண்ணும்போது, அவங்கள பார்க்க போகும்போது பழங்களை வந்து கொண்டு போவாங்க. இயற்கையில் வந்து பார்க்கணும் அப்படின்னா, பறவைகள் அப்படின்றது காய்களெல்லாம் வந்து விட்டுட்டு பழங்களை மட்டும்தான் பார்க்கணும், பெரும்பாலும் சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து விதைகள் அப்படின்றது பரவுது இல்லையா. இதனால் இந்த பழங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் அப்படின்றதே ஒரு அலாதியான ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். சரி, அப்போ இந்த பழங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், பழங்கள் அப்படின்னா அது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, முதல்ல ஒரு தாவரம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, வேர், அதுக்கப்புறம் தண்டு, அதுக்கப்புறம் இலை, அதுக்கப்புறம் வந்து பூ, அதுக்கப்புறம் காய். அந்த காய் அப்படின்றது கனியாக மாறுது. ஸோ காய் வந்து பெரும்பாலும் வந்து பார்க்குறோம்னா ஒரு பச்சை நிறத்தில் வந்து பார்க்குறோம்னா இருக்கும். ஸோ இந்த பச்சை நிறம் அப்படின்றது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து பார்க்குறோம்னா ஒரு ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு ரெட் அப்படின்ற மாதிரி சிவப்பு வண்ணத்தில் வந்து பார்க்குறோம்னா மாறிடுது. இந்த பச்சை நிறத்துல காரணம் என்ன அப்படின்றது, குளோரோஃபில் அப்படின்றது தெரியும். குளோரோ அப்படின்னா வந்து பார்க்குறோம்னா ஒரு பச்சை, ஐ மீன் குளோரோ அப்படின்னா வந்து பச்சை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஃபில் அப்படின்னா வந்து அதுக்கான அஃபினிட்டி அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ குளோரோஃபில் அப்படின்னா பச்சையை நிறமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறமி அப்படின்னா ஒரு பொருளுக்கு வந்து வண்ணத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வண்ண பூச்சை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த குளோரோஃபில் அப்படின்றது அந்த காயில் வந்து வளர்ந்துருது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள எப்போ விதை, அந்த காய்க்குள்ள இருக்கக்கூடிய விதை வந்து எப்போ நல்லா மெச்சூர் ஆகுதோ, ஏன்னா ஒரு காய் வளருது அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய விதைகள் வந்து நல்லா எப்போ மெச்சூர் ஆகுதோ அந்த சமயத்துல தான் அந்த வெளியில வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதி அப்படின்றது, அதாவது அந்த காய் பகுதி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கனியாக மாற ஆரம்பிக்குது. இதுக்கான காரணம் வந்து அந்த காய்களுக்குள்ள இருக்கக்கூடிய சர்க்கரை சத்து, அதாவது ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய பல்கூட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ச் அப்படின்றது ஒரு வகையான கார்போஹைட்ரேட், ஒரு வகையான உணவூட்டம். அந்த நம்ம காய்க்குள்ள வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, அதுல வந்து ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டார்ச் அப்படின்றது கார்போஹைட்ரேட ஒரு பகுதி. அதாவது கார்போஹைட்ரேட்ல மொத்தம் மூணு டைப் இருக்கு. ஒன்று வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட், ஐ மீன் மோனோசாக்ரேட், அதுக்கப்புறம் டைசாக்ரேட், அப்புறம் பாலிசாக்ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பாலிசாக்ரேட்ல ஒரு பகுதி தான் வந்து பார்க்குறோம்னா ஸ்டார்ச். இந்த ஸ்டார்ச் வந்து காயில் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளுக்குள்ள அந்த விதை வந்து நல்லா மெச்சூரான உடனே வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காய்ப்பகுதி என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிக்கும். அந்த பழுக்க ஆரம்பிக்கிறது காரணம் வந்து என்ன அப்படின்னா, ஹைட்ரோ கார்பன் கேஸாக இருக்கக்கூடிய எத்திலின் அப்படின்றது தான். ஏன்னா இந்த எத்திலின் தான் வந்து பழங்களை பழுக்க வைக்கிது அப்படின்றது தெரியும். இது இயற்கையாகவே வந்து அந்த காய்களில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அந்த குளோரோஃபில் அப்படின்றது வந்து பார்க்குறோம்னா உடைய ஆரம்பிக்கும். ஸோ உடைஞ்சிட்டு அது வரைக்கும் அந்த குளோரோஃபில் அப்படின்றது மற்ற என்சைம்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறோம்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கும், அல்லது வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கும். எப்போ இந்த குளோரோஃபில் வந்து உடையுதோ அந்த சமயத்தில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய அந்த பல்கூட்டு சர்க்கரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இந்த கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுகர் தான் இந்த ஸ்டார்ச். அது உடஞ்சி வந்து பார்க்குறோம்னா சிம்பிள் சுகராக வந்து மாற ஆரம்பிக்குது, அது எளிய சர்க்கரையாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அந்த எளிய சர்க்கரை அப்படின்றது வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ரக்டோஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பொதுவாக வந்து ஃப்ரூட்ஸில் இருக்கிறது அப்படின்றது ஃப்ரக்டோஸ் தான். ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் அப்படின்ற வார்த்தையும் ஃப்ரூட் அப்படின்ற வார்த்தையும் ஒன்றா இருக்கும் பாருங்களேன், அதில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் அந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸில் வந்து இருக்கனால தான் அதை வந்து ஃப்ரக்டோஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த ரெண்டு விஷயத்துக்கு அடுத்து வந்து பார்க்குறோம் அப்படின்னோம்னா, எதனால இந்த ஸ்டார்ச் அப்படின்றது அமைலேஸ் அப்படின்ற ஒரு நொதினால தான் வந்து பார்க்குறோம்னா இதுவாக மாறுது, ஒரு சிம்பிள் சுகராக வந்து மாறுது. இது வந்து ஒரு மற்ற உயிரினங்களுக்கு வந்து செரிமானத்துக்கு வந்து இருக்கு. ஏன்னா பிளான்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அனிமல் அப்படின்றது வந்திருக்கும் எவல்யூஷன்ல, பரிணாம வளர்ச்சியில். ஸோ அதன் வகையில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா, இந்த மனிதனோட ஒரு உடல்வாக இருக்கட்டும், அல்லது விலங்குகளோட உடல்வாக இருக்கட்டும் வந்து பார்க்குறோம்னா, எளிய சர்க்கரையை வந்துட்டு உடைச்சி அதை டைஜஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு செரிமானம் பண்ணி பண்ணுற மாதிரி தான் வந்து அமைச்சிருக்கு. அதனால தான் அந்த பழங்களை வந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு இயற்கை படைச்சிருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பழங்களை வந்து சாப்பிடுது இல்லையா, அதாவது பெரும்பாலான பறவைகள் வந்து பார்க்கணும்னா சாப்பிடும். சரி, இயற்கை ரீதியாக இந்த பழங்களை கொடுக்கறதுனால இந்த பிளான்ட், இந்த தாவரங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்குது அப்படின்னா, தாவரங்கள் அப்படின்றது இம்மொபைல், ஒரே இடத்துல வந்து இருந்து வாழக்கூடியது. இதனால வந்துட்டு அதோட சந்ததிகளை வந்து பெருக்கிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு தான் இந்த பழங்கள். ஸோ இந்த பழங்களை வந்து பார்க்கணும்னா கண்கவர் வண்ணங்கள்லையும், கண்கவர் அதாவது ரொம்ப ஒரு ஒரு வண்ண வண்ணமான பல வண்ண கூட்டாகவும் வந்து பார்க்கணும் ஒரு பழத்தை வந்து செஞ்சு வச்சிருக்கோம், அல்லது வந்து பார்க்குறோன்னா நிறைய வாசம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்குறோன்னா இந்த பழங்களை சாப்பிடக்கூடிய பறவைகளையும் பூச்சிகளையும் வண்டுகளையும் வந்து பார்க்குறோன்னா அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான்.
சோ இது வந்து ஒரு காரணம். ஏதாவது ஸ்டேபிளா இருக்கு, மற்ற இடங்கள் எல்லாம் போயிட்டு தெளிக்க முடியாது. இப்போ ஒரு இடத்துல கூட்டமா மரங்கள் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து பாக்கணும்னா உறிஞ்சி சாப்பிட்றோம், இந்த பிளான்ட் அப்படின்றது சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் அங்க சத்துக்கள் வந்து சரியா இருக்காது. ஒருவேளை அந்த இடத்துல வந்து விதை வந்து கீழே வந்து விழுந்தாலும் வந்து பாக்கணும்னா அந்த விதை முளைச்சு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான செடியா அல்லது மரமா வந்து வளர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால வந்து பாக்குறோம் அப்படின்னம்னா இந்த அட்ராக்டிவா வந்து வச்சு தண்ணியிலையும் வந்து பாக்கணும்னா இந்த விதைகளையோ பறக்க விட்டுரும். அதே மாதிரி காத்துலயும் வந்து பாக்கணும்னா இந்த விதைகளை வந்து பறக்க விட்டுரும். சோ இந்த விதைகள் வந்து தொலைதூரத்துல போயிட்டு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகும். அப்ப அந்த இடங்கள்ல வந்து கண்டிப்பா இங்க இருந்து வளர்ந்த ஒரு இடத்தை விட அங்க புதுசா போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு செட்டில் ஆச்சு அப்படின்னா அது புதுசா நல்லா வளரும் அப்படின்றது அந்த இயற்கையோட ஒரு தேர்வா இருக்குது. இது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து பாக்குறோம் அப்படின்னம்னா இந்த பழங்கள் வந்து உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன, அதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு அணில்களோ அல்லது வந்து ஒரு எலிகளோ வந்து சாப்பிடுது அப்படின்னம்னா விதைகள் வந்து சில சமயம் வந்து அந்த உயிரினங்களோட வயிற்றுக்குள்ள வந்து பார்த்தோன்னா போயிடும். அந்த வயிற்றுக்குள்ள வந்து அந்த விலங்கினோட வயிற்றுக்குள்ள வந்து பாக்குறோம் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு அதுல வந்து ஒரு கொஞ்சமா வந்து பாக்கணும்னா ஆசிட்ஸ் அப்படின்றது இருக்கும். அந்த ஆசிட் தான் வந்து பாக்கணும்னா செரிமானம். இப்ப நம்மளோட வயிற்றுக்குள்ளேயே வந்து பாக்கணும்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இதே மாதிரி அந்த விலங்கினங்களோட வயிற்றுக்குள்ளேயே அந்த ஆசிட்ஸ் வந்து இருக்கும். அந்த ஆசிட்ஸ் வந்துட்டு இந்த பழங்களை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழங்கள் எல்லாமே உடஞ்சு போயிடும். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய விதைகள் இருக்கக்கூடிய விதைகள் இருக்கு, அந்த விதைகளுக்கு மேல வந்து பாக்கணும்னா ஒரு சின்னதா ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து அந்த எலிகளுக்குள்ளேயோ அல்லது வந்துட்டு அணிகளுக்குள்ளேயோ இருக்கக்கூடிய அந்த ஆசிட் அப்படின்றது கரைச்சிரும். அதனால அந்த விதைகளுக்கு வந்துட்டு ஈஸி ஆயிடுது, அதாவது முளைக்கிறது அப்படின்றது ஈஸி ஆயிடுது. இது வந்து ஒரு வகையான ஒரு பண்பு இந்த விதைகளுக்கும் அதுக்கப்புறம் இந்த அணில்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு தொடர்பு. ஏன்னா தன்னோட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசிட்னால அந்த விதை மேல இருக்கக்கூடிய அந்த லேயரை வந்து பார்த்தோம்னா கரைச்சி விட்டுருது. அதனால அந்த விதை அப்படின்றது ஈஸியா வந்து முளைச்சிருது அப்படின்றது ஒரு காரணம். இன்னொரு வகையில வந்து பாக்குறோம் அப்படின்னா இந்த அணில்களோட அல்லது வந்து இந்த எலிகளோட பிஹேவியர். ஏன்னா சில உயிரினங்கள் வந்து பாக்கணும்னா இந்த பழங்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு பாக்கணும்னா போயிட்டு அதுல வலைக்குள்ள வந்து பாக்கணும்னா சேர்த்து வைக்கும். அப்படி சேர்த்து வைக்கும் பொழுது சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை வந்து அங்கேயே போட்டுரும். விதைகள் அங்கேயே போட்டுன்னா அது மண்ணுக்குள்ள தானே இருக்கு அந்த வலைகள் எல்லாமே. சோ அதனால வந்து பாக்கணும்னா மண்ணு போட்டு மூடிடுதோ அப்படி அடுத்தடுத்த விதைகளை இது வந்து கொண்டு வந்து சேர்க்கும் போது வந்து பார்த்தோம்னா இது ஸ்டோர் ரூம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போட்ட பொருள் வந்து ரொம்ப ஆழத்துக்கு வந்து போயிடும் இல்லையா, எடுக்க முடியாத அளவுக்கு. அந்த மாதிரி வந்து பாக்குறோம்னா இந்த வலைகளுக்குள்ள வந்து இந்த எலியோட வலைகளுக்குள்ள எல்லாம் வந்து பாக்கணும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். சோ அதனால இந்த விதைகள் அப்படின்றது முளைக்கும் அப்படின்றது இந்த இயற்கையோட ஒரு தேர்வா இருக்குது. இந்த காரணங்கள்னாலதான் வந்து ஒண்ணு வந்து பாக்கிறோம்னா காற்று வழியாகவும் அதே மாதிரி வந்து பாக்குறோம்னா இந்த நீர் வழியாகவும் வந்து ஒரு விதை இன்னொரு இடத்துக்கு போகும். இன்னொரு வகையில வந்து பாக்குறோம்னா நம்ம மனிதர்களோ அல்லது வந்து விலங்குகளோ அந்த வழியா போச்சு அப்படின்னா அதோட தோள்கள்ல வந்து ஒட்டிக்கிட்டு இந்த விதை அப்படின்றது போகும். அதுக்கப்புறம் இந்த ரோடன்ஸ் அப்படின்ற இந்த மேமல்ஸ் அந்த ரோடன்ஸ் ஆம்பிபியன்ஸ் இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாம் சாப்பிடும்பொழுது அதோட வயிற்றுக்குள்ள வயிற்று வழியா அந்த விதை அப்படின்றது பாஸ் ஆகும்பொழுது அந்த விதை முளைக்கிறதுக்கு வந்து எதுவா இருக்குது. அதுக்கப்புறம் பாக்குறோம் அப்படின்னா இந்த விலங்கினங்களோட பிஹேவியர்ஸ் வந்து பாக்கிறோம்னா அந்த வலைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய பிஹேவியர் அப்படின்றது புதுசு புதுசா அந்த பிளான்ட் அப்படின்றது வளர்றதுக்கு காரணமா இருக்குது அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வந்த விஷயம். சோ இயற்கையில வந்து எல்லாமே ஒரு தொடர்பா தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னோட ஒண்ணு வந்து பாக்குறோம் அப்படின்னா தொடர்பு வந்து இருக்கு. அந்த தொடர்புகளுக்குள்ள இடைப்பட்ட அந்த சூட்சுமத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க இயற்கை அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா மோஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இதுல நம்மளால ஆன விஷயம் வந்து மனிதர்கள் வந்து என்ன ஒரு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னம்னா இந்த இயற்கை ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இடைப்பட்ட தொடர்பை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னம்னா எப்படி அந்த உயிரினங்கள்லாம் வந்து நோய் இல்லாம வந்து வாழுதோ அதே மாதிரி மனிதர்களாலையும் நோய் இல்லாம வந்து வாழ முடியும் அப்படின்றதுதான். இன்னமும் கூட வந்து பாக்கிறோம்னா பழங்களை வந்து நோயாளிகளுக்கு வந்து கொடுக்கறத விட வந்து இயல்பாகவே பழங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகமா சேர்த்துக்கிறோம் அப்படின்னம்னாவே உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றதுதான் ப்ரூவ்டு ஒரு ட்ரூத். ஏன்னா இந்த பழங்களை சாப்பிட்ற இந்த ஃப்ரூகிவோரஸ், அதாவது ஃப்ரூகிவோரஸ் அப்படின்னா பழங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகள் அல்லது உயிரினங்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒருவேளை ஃப்ரூகிவோரஸ்க்கெல்லாம் வந்து பாக்குறோம்னா ரொம்ப உடல் எடையா இருக்கட்டும் அல்லது உடல் பருமன் அல்லது அது அந்த உயிரினங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு உடல் சார்ந்த நோய்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது ஒண்ணு, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டா. மறுபடியும் நம்ம இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னம்னா ஒருவேளை அந்த மாதிரி இருந்து ஒருவேளை நோய்கள் வந்து அந்த உயிரினங்களுக்கு வந்து அதிகமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு தெரிய வரும். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து மனிதர்களை தவிர மற்ற விலங்குகளோட ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது இந்த உணவுகளை உணவு முறையை சார்ந்ததா இருக்கு. அப்போ அந்த உணவு முறை நம்மளும் காப்பி பண்றோம் அப்படின்னம்னா நமக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.